क्रिप्टो सिटी तमिल நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, நார்மலா நம்ம வாங்கி வச்சிருக்கிற காயின்ஸ், கிரிப்டோ கரன்சி காயின்ஸ் எல்லாமே வந்து ஸ்பாட் வாலெட்ல வச்சிருப்போம். சோ அந்த மாதிரி இருக்கிற சிச்சுவேஷன்ல நம்ம லாங் டம் ஹோல்டரா இருந்தோம் அப்படினா அது சும்மாவே தான் இருக்கும். அதன் மூலமா நமக்கு பெனிஃபிட்ஸ் எதுவும் கிடைக்காது. சோ அப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல மார்க்கெட்டோட பிரைஸ் வந்து ஃப்ளக்சுவேஷன்ஸ் இன்கிரீஸ் ஆகலாம், டிகிரீஸ் ஆகலாம். பட் நம்ம இந்த மாதிரியான ஸ்டாக்கிங் மெத்தட் யூஸ் பண்ணுறது மூலமாக பேசிவாக ஒரு இன்கம் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதாவது இந்த லாட் டோக்கன் எக்ஸ்சேஞ்சில் அவங்க ஸ்டாக்கிங் ரிவார்ட்ஸுக்கு வந்து பர்சன்டேஜ் வந்து அதிகமாக கொடுக்குறாங்க. அதாவது ஒரு காயினை நீங்கள் ஸ்டாக்கிங்கில் போடுறது மூலமாக உங்களுக்கு 100%லிருந்து 120% வரைக்கும் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு லாட் டோக்கன் எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி இந்த லாட் டோக்கன் எக்ஸ்சேஞ்சில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதே நான் வந்து சொல்லியிருக்க மாட்டேன். என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி நம்ம ரிசீவ் பண்ணுறது எல்லாமே ஃப்ரீ ஏர் ட்ராப்ஸ் தான் நம்ம ரிசீவ் பண்ணிகிட்ருக்கோம். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா நான் அதிக அளவில் பண்ணுறது, நான் பண்ணியிருக்கிறது ஃப்ரீ காயின் தான் பண்ணியிருப்பேன். மற்ற காயின்ஸில் எல்லாமே வந்து $5 to $10 மேலே நான் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ இந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பேசிவாக நமக்கு இன்கம் வேணும் அப்படின்னா, நம்ம வாங்கி வச்சுருக்கிற காயினுக்கே ப்ராஃபிட் வேணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்டாக்கிங்கில் போடுறது மூலமாக நமக்கு ஆவரேஜாக இயர்லி 100%லிருந்து 120%க்கும் மேலேயே நமக்கு ஸ்டாக்கிங் ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி, இப்போது இதில் எப்படி நம்ம ரிசீவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த முன்னாடியே என்னோடய இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் ஸ்டாக்கிங் அப்படின்ட்டு முன்னாடியே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணி காட்டிடுறேன். இந்த ஸ்டாக்கிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது அடுத்த நெக்ஸ்ட் பேஜுக்கு இந்த என்டர் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு நான் ஆல்ரெடி வந்து டிஎஃப்சி காயின் வந்து ஸ்டாக்கிங்கில் போட்டிருப்பேன். அதனோட ரிவார்ட்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கும் நான் முதல்லையே சொல்லியிருப்பேன், 190% வந்து வந்து ஆனுவல் இன்ட்ரெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதை டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா 6 மந்த்ஸுக்கு நான் இதில் ஸ்டாக்கிங் போட்டிருந்தேன் அப்படின்னாவே ஆவரேஜாக 10%க்கு மேலேயே இதில் ப்ராஃபிட் கிடைக்கும். இந்த ஸ்டாக்கிங்குள்ளே என்ட்ரானீங்க அப்படின்னா பிஎல்ஐ காயினுக்கு வந்து இவங்க 93% வந்து ஸ்டாக்கிங் கொடுக்குறாங்க. அதாவது ஒரு நீங்கள் வாங்கி வச்சுருக்கிற காயினை ஸ்டாக்கிங்கில் போட்டிங்கன்னா வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் 93% வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதை வந்து நம்ம எவ்வளோ நாள் ஹோல்டு பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து மாறுபடும். 30 நாளைக்கு ஸ்டாக்கிங் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுக்குறத வந்து 25%, அதாவது ஆனுவல் இன்ட்ரெஸ்ட்டு 25% தான் வரும். ஸோ 90 நாளைக்கு ஹோல்டு பண்ணிங்க அப்படின்னா 50% கிடைக்கும். அண்ட் தென் 160 நாளுக்கு நீங்கள் ஹோல்டு பண்ணிங்கன்னா 93% வந்து உங்களுக்கு ஆனுவலைஸ்டு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. உங்களுக்கு சுருக்கமாக சொல் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒரு 120% வந்து ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா, நம்ம ஒரு 3 மாதத்துக்கு தான் இவங்க அலோவ் பண்ணுறாங்க அல்லது 6 மாதத்துக்கு தான் அலோவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப மாதம் 10%க்கு மேலே உங்களுக்கு காயின்ஸ் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த பர்சன்டேஜுக்கு தகுந்த மாதிரியான இது வந்து உங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிஓஎல் காயினுக்கு 100% வந்து ஆனுவல் இன்ட்ரெஸ்ட்டாக கொடுக்குறாங்க. அதாவது நீங்கள் 1 லாக் காயின் வச்சுருந்தீங்கன்னா இது வந்து 1 இயருக்கு இவங்க ஹோல்டு பண்ணுறக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. இவங்க வந்து 120 நாளைக்கு ஹோல்டு பண்ணிங்க அப்படின்னா 100% வந்து ஆனுவல் இன்ட்ரெஸ்ட்டாக கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நான் முதலே சொல்லியிருக்கிறேன், 120% அல்லது 100% அப்படின்னா 100 12 டிவைட் பண்ணுங்கள். அது மாதத்துக்கு எவ்வளோ வருதுன்னு கணக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது இதில் 120 நாள் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? 120 நாள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 4 மாதம். ஓகேங்களா? ஸோ 4 மாதத்துக்கு நம்ம ஸ்டாக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஓகேங்களா? அதாவது காயின்ஸாக வந்து ஜிஓஎல் காயினாக ஆட் ஆகும் நம்மளோட வாலெட்டில். ஓகேங்களா? அடுத்ததாக ஸ்டாக்கிங் ரிவார்ட்ஸ் அதிகமாக கொடுத்துருக்கிற காயின் பார்த்தீங்கன்னா எம்என்டிஜி காயின். இதை 160 நாளைக்கு ஹோல்டு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆனுவலைஸ்டு இன்ட்ரெஸ்ட்டாக 101% ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதம் 8% வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்கும். பேசிவாக நீங்கள் இந்த காயினை வந்து ரேட் இன்க்ரீஸ் ஆனாலும் சரி ஆகலனாலும் சரி உங்களுக்கு காயின்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கும் 8%. ஓகேங்களா? மாதம் 8% நான் டிவைட் பண்ணி கால்குலேட் பண்ணிவிட்டு சொல்கிறேன், அதனால் சொல்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி காயினுக்கு 100% ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துக்கிறாங்க. இதை வந்து 180 நாளைக்கு ஹோல்டு பண்ண வேண்டியது இருக்கும். ஒவ்வொரு மாதத்துக்கும் ஆவரேஜாக ஒரு 8% வந்து உங்களுக்கு ஸ்டாக்கிங் ரிவார்டாக காயினாக வந்து ஸ்டோரி காயினாக வந்து ஆட் ஆகும். இது வந்து இடையில அன்ஸ்டாக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு
இன்ட்ரெஸ்ட்டும் கிடைக்காது, பெனிஃபிட்ஸும் கிடைக்காது. ஸோ அந்த 180 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் அன்ஸ்டேக் பண்ணணும். இடையில அன்ஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா காயினும் வராது. எப்போ டேட் முடியுதோ அப்போ தான் உங்களுக்கு வரும், அண்ட் அதுக்கு உண்டான பெனிஃபிட்ஸும் கிடைக்காதும் போயிடும். ஓகேங்களா? ஸோ லாக்கர் ஸ்டேக்கிங் பொறுத்த வரைக்கும் அவன் சொல்கிற வரைக்கும் நீங்கள் ஹோல்டிங்கில் தான் இருக்கணும். ஆட்டோமேட்டிக்காக அந்த டைம் முடிஞ்சோடனே உங்களோட வேலெட்டுக்கு வந்துடும். ஓகேங்களா? இதில் முக்கியமான காயின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டபிள்யூடிஆர் காயினுக்கு வந்து 120% ப்ராஃபிட் கொடுக்குறான். அதாவது ஆனுவல் இன்ட்ரெஸ்ட்டு 180 நாளுக்கு. ஓகேங்களா? 180 நாள் அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாதம் குறைஞ்சது 10% வந்து ஸ்டாக்கிங் ரிவார்டு கிடைக்கும். 180 அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 10% வந்து காயின்ஸ் வந்து ஆட் ஆகும். ஓகேங்களா? 10% வந்து உங்களுக்கு ஸ்டாக்கிங் ரிவார்டாக கிடைக்கும். டிஆர்எஸ்எல் காயினுக்கு 110% ஆனுவலைஸ்டு இன்ட்ரெஸ்ட்டு. இதில் 70 நாள் ஹோல்டு பண்ணாவே உங்களுக்கு வந்து அதாவது கிட்டத்தட்ட 2 மாதம். ஓகேங்களா? 2 மாதத்துக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் 110 12 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாதம் எவ்வளோன்னு தெரியும். ஸோ இதில் 2 மாதம் அப்படின்னா அதுக்கு உண்டான கால்குலேஷனை நீங்கள் போட்டுக்கோங்க. அடுத்தது முக்கியமாக சொல்ல வந்த கான்செப்ட் என்ன அப்படின்னா, இந்த ஜிடிஎம் காயினை, இந்த ஜிடிஎம் காயினை நீங்கள் 90 நாள் ஸ்டாக்கிங் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆனுவலைஸ்டு இன்ட்ரெஸ்ட்டாக 143% வந்து இன்ட்ரெஸ்ட்டாக கொடுக்குறான். அதாவது மாதம் 12% கிட்ட வருது. 3 மாதம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட 36% ஸ்டாக்கிங் ரிவார்டாக கிடைக்கும். இந்த கான்செப்ட் தான் மெயின். இதுக்காகத்தான் நான் இந்த வீடியோவே போடுறேன். ஸோ இந்த ஜிடிஎம் காயினை உங்கள்கிட்ட ஸ்மார்ட் வேலெட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அப்படியே நீங்கள் வந்து ஸ்டாக்கிங்கில் மாற்றி விட்டுருங்க 3 மாதம். ஓகேங்களா? 3 மாதத்துக்கு மொத்தமாக 36% வந்து உங்களுக்கு ஆவரேஜாக ஸ்டாக்கிங் காயின்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த 143% கொடுத்துருக்கிறது என்னென்னா வருஷத்துக்கான டோட்டல். ஓகேங்களா? நம்ம தான் அதையே ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஸ்டாக்கிங்கில் விற்கிறது வெறும் 90 நாள் தான். 90 நாளைக்கு உண்டானது கிட்டத்தட்ட 36% வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டாக கிடைக்கும். ஓகேங்களா? சும்மா ஸ்பாட் வேலெட்டில் வச்சுருக்கிறதுக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற மாதிரியான காயின்ஸு, உங்களுக்கு இந்த காயின் நல்லா சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி காயின்ஸில் எல்லாம் வந்து ஸ்டாக்கிங்கில் போடலாம். ஏன்னா சும்மா வச்சுருக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணலாம். அடுத்தது முக்கியமாக முதல்ல லவ்லினும் காயினுக்கு 180% கொடுத்துருந்தான். ஸோ அதெல்லாம் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இப்போது அவைலபிளாக இருக்கிறது இந்த ஜிடிஎம் காயின் வந்து இப்போது ரன்னிங்கில் இருக்குது. இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மற்ற இதில் இருக்கிற லிஸ்ட்டில் இருக்கிற காயின் 100% ஆனுவல் இன்ட்ரெஸ்ட்டுக்கு மேலே இருக்கிற காயினில் நீங்கள் போட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ப்ராஃபிட் பார்க்க முடியும். சரி, இப்போ வந்து நம்ம இந்த ஜிடிஎம் காயினை வந்து நான் ஸ்டாக்கிங்கில் போட போகிறேன். 143% ஆனுவல் இன்ட்ரெஸ்ட்னு கொடுத்துருக்கான். நான் வந்து 90 நாளுக்கு எங்கிட்ட இருக்கிற ஸ்பாட் வாலெட்டில் இருக்கிற காயின்ஸை ஸ்டாக் பண்ண போகிறேன். இந்த 90ங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாக் நவ் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். இந்த மேக்ஸுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா காயினையுமே நம்ம ஸ்டாக்கிங்கில் போட முடியும். நான் எங்கிட்ட இருக்கிற எல்லா காயினுமே கொடுக்குறேன். இந்த மாதிரி உங்களுக்கு ரெட் கலரில் வந்துச்சுன்னா ஒன்றும் பேனிக்கெலாம் ஒன்றும் ஆக வேணாம். ஃப்ராக்ஷனில் அதாவது புள்ளிக்கு இந்த பக்கம் இருக்கிறனால உங்களுக்கு அப்படி காட்டும். இப்போ அந்த புள்ளி வரைக்கும் கிளியராக கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது எலிஜிபிள் ஆயிரும். பேலன்ஸ் வந்து எவ்வளோங்கிறத காட்டுது. அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதையும் இங்கே வரிசை இன்ட்ரெஸ்ட் எவ்வளோங்கிறதையும் காட்டிடுவாங்க. ப்ராஃபிட் உங்களுக்கு எவ்வளோ காயின்ஸ் ஏடாகும் 90 நாள் கழித்து அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? இதுதான் உங்களுக்கு முக்கியமான விஷயம். அவ்வளோதான், ஸ்டாக் ஜிடிஎம் அப்படிங்கிறத கொடுத்துடலாம். ஜிடிஎம் அப்படிங்கிறத கொடுக்குறேன். கொடுத்த உடனே ஜஸ்ட் வந்து அது ஜிடிஎம் என்னோடய ஸ்டாக்கிங்கில் ஏடாயிருச்சு. அது வந்து இப்போது காயின் வந்து லோட் ஆக ஆரம்பிச்சிடும். நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி டிஎஃப்சி காயின் போட்டிருப்பேன். டிஎஃப்சி காயினுக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா விசிபிள் ஆகும். இது எல்லாமே எனக்கு இன்க்ரீஸ் ஆன காயின்ஸ் தான். ஓகேங்களா? கிட்டத்தட்ட 83 லட்சம் காயின்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவும் போட்டிருப்பேன். இப்போது ரன் ஆன காயின் வந்து மைனிங், அதாவது மைனிங் மாதிரி தான் ஆக்சுவலாக ஸ்டாக்கிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. 18 காயின் 20 காயின் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. பார்த்திங்களா? இது வந்து டோட்டலாக டைம் முடியும் போது 89 நாள் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டிடுறேன். 89 நாள் இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கான். அடுத்தது எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு, இது வந்து மூமெண்ட் ஆகிட்டே இருக்கும். 49 51 காயின்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். 90 நாள் முடிஞ்சோடனே நம்மளோட ஸ்பாட் வேலெட்டுக்கு வந்துடும். ஓகேங்களா? ரொம்ப ஈஸியான மெத்தடு. சும்மா கிடக்கிற காயினுக்கு நம்ம ப்ராஃபிட் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து கேட்டுக்கொள்வது நான் உங்கள் தாமு. நன்றி.